விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் 2022 தை மாதம் 29ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் மிருகஷீரட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சுடுதண்ணீர், கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், கொஞ்சம் வெப்பசலனமான விஷயங்கள், வண்டி வாகனத்தினுடைய சைலன்சர், குக்கர் இது போன்ற சமாச்சாரங்கள் வரும் பொழுது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையுடன் அதை கையாள்வது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாகவே இருக்கும். அதே மாதிரி டெஃபினட்டாக இன்றைக்கி ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இருந்ததுன்னா கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படிங்கிறது நம்ம மைண்டு ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும். எடுக்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமா, இதில் போகலாமா வேணாமாங்கிற ஆசிலேஷன். என் மனம் ஊஞ்சலை போல் அசைகிறதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை விசாக நட்சத்திரத்திற்காக இருக்கும். சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, சட்டுன்னு தள்ளி வச்சிடவும் முடியல. அழையா விருந்தாளி, வேண்டப்படாத விரோதி, வேண்டப்பட்ட எதிரி, இப்படிலாம் லிஸ்ட்டு போட்டு வைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி சூடு, உஷ்ணம், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் வச்சுக்கணுங்கிறத ஒரு தனிப்பட்ட ஆலோசனையாக விசாக நட்சத்திரத்தினர் எடுத்துக்கலாம். நம்ம நேயர்கள் விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முருகப்பெருமானோட சன்னதியை வேகமாக சுற்றி வர்றதும், அந்த மயில்கிட்ட நின்று மனசில் இருக்க விஷயங்களை பிரார்த்தனை செய்கிறதும், அப்படி அது முடியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட, உருவாய் அருவாய் உழதாய் இளதாய் மலராய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானினுடைய பாடலை காதில் கேட்டுட்டு, ராமாயணத்தில் குகனாக அவதாரம் பண்ணினது அந்த முருகப்பெருமான், அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைய நாள் ஆரம்பித்தா டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டிரம பாதிப்பிலிருந்து விசாக நட்சத்திரத்தினர் விடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்படி சந்திரன் மிருகஷீரட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையில கொஞ்சம் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைந்து மதமதப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும், சோம்பேறித்தனம் அதிகமாக எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பேக் டு பேக் வேலைகள், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், கடைசியில் என்ன மிச்சமாக இருக்குன்னு பார்த்தா சார் ரெண்டு கைகள் தான் சார். கால் ரெண்டுலேயும் கை ரெண்டுலேயும் சக்கரங்கள் இல்லை, கை ஃபாஸ்ட்டாக எல்லா வேலைகளையும் வேகமாக செஞ்சிருச்சு, கால் அதை விட வேகமாக எல்லா இடத்துக்கும் ஓடிடுச்சு, அசதி அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கி மேஷராசினருக்காக நிறைய இருக்கும். நிறைய அலைச்சல்கள், நிறைய வேலைகள், முயற்சிகள், புது விஷயங்கள், புது சந்திப்புகள், டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகள் எடுக்கிறதும் இன்றைக்கி சாத்தியமாக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, கொஞ்சம் வசூல் வேட்டை, வசூல் சக்கரவர்த்தி, பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், பொக்கிஷங்கள் சேர்க்கிறது, வரவு செலவுகளை எழுதி பார்த்து லிஸ்ட்டு போடுறது, அதே மாதிரி வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க் டெபாசிட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வங்கி பரிவர்த்தனைகள், இதெல்லாமே இன்றைக்கி ரிஷபராசினருக்காக அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு உண்டு. குடுக்கல் வாங்கல் நிம்மதியாகவே இருக்கும், உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். வட்டி தொகை, வாடகை தொகை, சீட்டுத்தொகை இதெல்லாம் சரிவர வரவு செய்து சரிவர டிக் அடித்து எழுதி வைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி ரிஷபராசினருக்காக உண்டுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து இருக்கிற மிதுனராசியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி நாளுங்கிறது அத்தாரிட்டேட்டிவான ஒரு நாளாக இருக்கும். சொல்லிய வண்ணம் செயல், சார் நான் சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்வேன், உண்மை, நேர்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி, பெருமை, புகழ் இதெல்லாம் இருக்கும். எதிரிகளும் பார்த்து வியக்கும் வண்ணம் இன்றைக்கி உங்களுடைய ஆடை, அணிகலன், பேச்சுவார்த்தை, நடவடிக்கைகள், செயல்கள், உங்களுடைய வேலை இன்றைக்கி ரொம்ப ஸ்டைலாக முடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. குழந்தைகளோட விதத்தில் நிறைய மகிழ்ச்சி, பெருமை, இனிமை, சந்தோஷமான விஷயங்கள், நல்ல சந்திப்புகள், நல்ல அறிமுகங்கள், நல்ல பண பரிவர்த்தனைகள், திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒரு அலைச்சல், ஒரு கொஞ்சம் நீண்ட தூரத்துக்கு கொஞ்சம் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு, எரிபொருள் விரயங்கள்,
மருந்து மாத்திரை மளிகைக்கான மொத்த பில்லும் உங்கள் தலையிலே வச்சு என்ன நான் என்ன செலவு பண்ணிகிட்டே இருப்பலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் இந்த பட்ஜெட் போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உட்காரவே உட்காராது, நாட்டுக்கு போடுற பட்ஜெட்டே சரியாக உட்கார மாட்டேங்குது. இதில் வீட்டுக்கு போடுற பட்ஜெட்டுங்கிறது எப்படி உட்காரும்? வரவை விட செலவு அதிகமாக போய் காணக்கூடிய ஒரு அமைப்பு. உணவு காலதாமதமாகக்கூடிய அமைப்பு. இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டு டின்னரோ கொஞ்சம் காலம் தாழ்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மருந்து மாத்திரைகளில் பற்றாக்குறைங்கிறது இன்றைக்கி இருக்கும். அதுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறத மீட் பண்ணுற விஷயமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஏதோ ஒரு பொருளை தேடி அலைந்து ஓய்ந்து அபாடான்னு தேடலை பூர்த்தி செஞ்சு உட்காரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் காலதாமதுக்கு அப்புறமா கடகராசிக்காக இருக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளும் உங்களை பார்த்து பிரமிப்படைந்து பாராட்டும் அளவிற்கு இன்றைக்கி உங்களுடைய செயல்கள், ஆடை அணிகலன், ஆபரணம், பிரத்யேகமான ஏற்பாடு இதெல்லாம் இருக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய எழில், தோற்றம், கம்பீரம், கௌரவம் இதெல்லாம் பேசக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்காக இருப்பாங்க. சேனல் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து உதவுபவர்கள், பண பரிவர்த்தனை செய்பவர்கள், இதில் எல்லாமே மேன்மைக்குரிய அமைப்புங்கிறது உங்களுக்காக உண்டு. வியாபாரம் உலகத்துக்கே தொய்வாக தான் இருக்குது. நீங்கள் மட்டும் அதுலேருந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நானும் நல்லா இல்லை, என் நாடும் நல்லா இல்லை, ஆனால் வாழ்ந்தாகணும். நோ காசிப்ஸ். அதே மாதிரி சண்டை சச்சரவு இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சமாதானமாக விட்டு கொடுத்து போனோம் என்றால் இன்றைய நாள் சுபிக்ஷமாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை காலைல ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கூச்சல், குழப்பம், கொஞ்சம் வாத பிரதிவாதங்கள், வாத விவாதங்கள், அனாவசியமான வார்த்தைகளோட தவிப்பு இதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. கன்னிராசினியர்கள் இன்றைக்கி சொற்களில் மிகுந்த கவனம் வச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து மௌனம் பழகுதல்ங்கிற விஷயத்த கையில் எடுத்தால் இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கும். ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஒரு பரிதவிப்பு, நெகோசியேஷன்ஸில் கொஞ்சம் விட்டு கொடுத்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இன்றைக்கி பார்க்கப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை. பிடிவாதமாக வம்பு கட்டி சண்டை போட்டு எப்படியோ நேற்று அந்த காரியத்தை சாதிச்சிட்டோம், இன்றைக்கி இந்த காரியத்தை சாதிப்போமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். சார் கால் ரெண்டுலேயும் சக்கரம் மட்டும் இல்லை சார், இருந்திருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு இடத்துக்கும் வேகமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசினருக்காக இன்றைய நாளில் நிறையவே உண்டு. தை மாதம் தரையெல்லாம் பனி, மாசி மாதம் மரத்துக்கெல்லாம் பனி, குளிர் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். அதிகாலை நேரத்துலையும் சரி, ராத்திரி நேரத்துலையும் சரி, வெளியில் போகும்பொழுது காது பகுதி, தலைப்பகுதி இதை மூடிக்கிட்டு அதன் பிறகு துலாம் ராசினியர்கள் அடியெடுத்து வைத்தால் சைனஸ், சளி தொந்தரவு இதுலேருந்தெல்லாம் விடுபடலாம். பேசிக்காகவே சைனஸும் சளி தொந்தரவும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் துலாம் ராசிக்காக இருக்குது. அதுவும் இந்த சீசனில் ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டு வரும். அதே மாதிரி பச்சை தண்ணீர், ஃப்ரிட்ஜிலேருந்து இருக்க உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது அப்படியே கையாளாமல் அதை கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுருந்துட்டு அதன் பிறகு கையாளுவது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாக துலாம் ராசி நேயர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் உணவு காலதாமதமாகக்கூடிய அமைப்போ, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் செஞ்சுட்டு வேலையை பார்க்கக்கூடிய அமைப்போ, மருந்து மாத்திரைகளில் பற்றாக்குறை, நெருப்பு, உஷ்ணம், எண்ணெய், பால், கண்ணாடி இது போன்ற விஷயங்கள் கையாளும் போது மிகுந்த கவனத்துடன் கையாளுவதும், அதே மாதிரி சைலன்சர், குக்கர் இந்த மாதிரி இரும்பு பொருட்கள், கொஞ்சம் நெருப்பு பொருட்கள் இதை கையாளும் பொழுது கொஞ்சம் அதில் சுட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது டெஃபினட்டாக உண்டு. அது இல்லாத வண்ணம் இன்றைக்கி கவனமாக நடந்துக்கிட்டாலே மேன்மைங்கிறது உண்டு. டிசிஷன் மேக்கிங் பேக் அண்ட் ஃபோர்த்தாகவே இருக்கும். டக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது. லாபமோ நஷ்டமோ இது என்னன்னு பார்த்துக்கலாண்டா அப்படின்னு போய் உட்கார முடியாத ஒரு நிலை தான் விருச்சிக ராசிக்காக இன்றைக்கி பார்க்கப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலை, வட்டித்தொகை, வாடகை தொகை, சீட்டுத்தொகை, திடீர் தனவரவு, பொருளாதார ஆதாயங்கள், குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாக இருக்கிறது, உறவுகளிடையே உங்களுடைய சொல்லுக்கு மரியாதைங்கிறது அதிகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு, கௌரவம் பெரிதென பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை, ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, பெருமிதம் கொள்ளுதல், குழந்தைகளோட விஷயத்தில் நிறைய மகிழ்ச்சி, நிம்மதி, சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் இவங்களால் நல்ல சிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காக உண்டு.
அடுத்து இருக்கிற மகர ராசியை பொறுத்தவரையிலும் வண்டி தொகை கண்டிப்பாக இன்றைக்கி வெளியில் போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் பொருளாதாரங்கள், பண வீக்கங்கள், பண பரிவர்த்தனைகள் சிக்கலாகக்கூடிய அமைப்பு, அபராதங்கள் கட்டக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி அனாவசிய விரயங்கள், அனாவசிய பிரயாணத்திற்கான விரயங்கள், 100 ரூபா கொடுத்து போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் 150 ரூபா கொடுத்து போக வேண்டிய அமைப்பு தான் இன்றைக்கி மகர ராசிக்காக இருக்குது. ஒரு அலைச்சல், அங்கே போய் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்து திருப்பி வரக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி யாராவது அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் இன்னும் 1-2 தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதன் பிறகு அந்த பாதையில் போகிறது அப்படிங்கிறது மகர ராசிக்கு மென்மை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி நாளுங்கிறது இருந்துட்டு வரும். அடுத்து இருக்கிற கும்பராசியை பொறுத்தவரையிலும் குறுக்கோழிகள் எதையும் பின்பற்றாமல் இருந்தாலே இன்றைய நாளுங்கிறது சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளுடன் குழந்தையாக மகிழ்ச்சியாக விளையாடி சிரித்து பேசி அவர்களுக்காக காரியங்கள் செய்து முன்னேறி போகக்கூடிய அமைப்பு, வெற்றி பெருமை புகழ் இதெல்லாம் கையில் எடுக்கிறது, நல்ல உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, மனோநிலை நல்ல சிந்தனையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும், சொல்லிய வண்ணம் செயல் செய்கிறது தான் சொல்வீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் இன்றைக்கி கவர்க்கப்பட்டுட்டு வருது. நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக இடம் கொடுக்கறதும் அதை நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய அமைப்புமே இன்றைக்கி அதிகம் உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் காலை பொழுதுங்கிறது எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஜாமாகவே இருக்கும். ஜாம், பிரெட் அண்ட் ஜாம் இல்லைங்க, டிராஃபிக் ஜாம். அடுத்தடுத்து வேலைகள், அடுத்தடுத்து பணிகள், அடுத்தடுத்து சந்திப்புகள், அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும், நிம்மதி தரக்கூடியதாகவே இருக்கும், நம்பிக்கை தரக்கூடியதாகவே இருக்கும், பாராட்டும் புகழும் குவிந்த வண்ணம் இருக்கும். மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து மீதி இருக்கிறவர்கள் அனைவருக்குமே நிம்மதி சந்தோஷங்கிறது உண்டு. மாணவர்கள் கணிதமோ இல்லை மொழிப்பாடத்தையோ மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டிய அமைப்புங்கிறது தான் ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டு வருது. அதே மாதிரி ஒரு சொல்லாத சோகம் அப்படிங்கிறதும் மீனராசிக்காகவே இன்றைய நாள் போய் இதில் உண்டு. ஆனால் இதெல்லாத்தையும் கடந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலைங்கிறது மீனராசினருக்காக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள் ஏனைய சமாச்சாரங்களை மறைச்சிடும், பற்றாக்குறைங்கிறதுக்கான வேலைங்கிறது இருக்காது. அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்காகவே நிறைய பேசி அவர்களுக்காக நிறைய விஷயங்கள் திறம்பட செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே மீனராசினருக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரை மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.